உச்டெக் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் கிவன் டெக் சார்பாக ராஜேஸ்வரி பேசுகிறேன். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா நாங்கள் படம் எடுக்கும்போது நிறையா இது வேஸ்ட்டாக இருக்கும்போது இது இன்னொரு இடத்துல கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தோம். அப்போ தான் இந்த ஹார்ட் ட்ரைவு இதெல்லாம் வந்து திரும்ப கிடைச்சா ஒரு ப்ரொடியூசருக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும், ஏன் இதை செகண்ட்ஸில் வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் போய் செகண்ட்ஸில் வாங்க முடியாது டைரெக்டாக. ஸோ வந்து வாங்கியும் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை நாங்கள் யோசித்தோம். நிறைய கேட்வே இந்த மாதிரி ஹார்ட் ட்ரைவு இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து சினிமாவில் வந்து ஒரு இடத்துல வந்து எப்படி சொல்கிறது தேங்கி கிடக்கு. இதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் ஆகலாமே, இது வந்து ப்ரொடியூசருக்கு ஒரு 10,000 லாபம் கிடைச்சா கூட அது ஒரு பெரிய லாபம். இந்த ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு 10,000-20,000 கூட ஆரம்பிக்கும் போது பெருசாக தெரியாது, ஆனால் முடியும் போது பழம் முடியும் போது ஒரு 10,000-20,000 கூட அவங்களுக்கு பெரிய ஒரு லாபமாக கிடைக்கும். அப்போ போது இந்த இது அந்த அந்த ஹார்ட் ட்ரைவ் அவங்க ரீசைக்கிள் பண்ணாங்களா அதில் ஒரு 10,000 மிச்சப்படலாம், அது ஒரு ப்ரொடியூசருக்கு லாபம் தானே. அப்படின்றனால ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசித்தோம். ப்ரொடியூசர் வருவாங்கன்ற கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து ப்ரொடியூசருக்கு வந்து எப்படி அவங்க ஒரு ப்ரொடியூசர், ஒரு படம் பண்ண ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசராக இருந்தாலும் ஓகே பெரிய ப்ரொடியூசர் தான், அவங்க ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து டைரெக்டாக போய் என்கிட்ட இந்த ஹார்ட் ட்ரைவ் இருக்குது, என்கிட்ட இந்த இது இருக்குது, இந்த ஒரு இது இருக்குது பர்டிகுலராக எதுவும் சொல்ல முடியாது அவங்க டைரெக்டாக. ஸோ அவங்களுக்கு ஒரு மீடியேட் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் இருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க வந்து அவங்க அஸ்டன்ட் கூட வந்து கொடுத்துட்டு போயிடலாம். கொடுத்துட்டு அவங்களுக்கு நாங்கள் இது கொடுத்துருவோம், ரெசிப்ட் போட்டு பக்காவாக நாங்கள் கையில் கொடுத்துருவோம். ஸோ யாருக்கு அது தேவைப்படுதோ, வேறு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் அவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ ரெண்டு பக்கமும் எங்களுக்கு வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் நாங்கள் வாங்கிக்குவோம். கண்டிப்பாக வருவாங்க ப்ரொடியூசர். ஏன்னா ப்ரொடியூசர் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கும் போது எப்படி டேரெக்டாக வந்து அவங்களால யார்ட்டையும் போய் கேட்க முடியாது, என்கிட்ட இந்த ஹார்ட் ட்ரைவ் இருக்குது, என்கிட்ட இது இருக்குன்னு டேரெக்டாக போய் கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு மீடியேட் இருந்தால் ஈஸியாக அவங்களால வந்து உள்ளே வந்து கேதர் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்றது வந்து நாங்கள் நம்பணும் கண்டிப்பாக. நேற்றே நல்ல ரெஸ்பான்ஸ், நிறைய ஃபோன் கால்ஸு, நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த ஹார்ட் ட்ரைவ் இருக்குது, என்கிட்ட அது இருக்குது, இது இருக்குது, நிறைய கால்ஸ் பண்ணாங்க. கண்டிப்பாக வருவாங்க, நிச்சயம் வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட்டு. ஏன்னா நாங்கள் வந்து பிஸ்னஸ் நான் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆரம்பித்த போதே என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி தெரியாமல் மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு இந்த சினிமாவில் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 10 வருஷமாக சினிமாவில் நாங்கள் இருக்கோம். அவர் கூட நான் சப்போர்ட்டிவாக இருக்கனால எனக்கு தெரிஞ்சது நம்மதே சினிமா தொழிலே செய்யக்கூடாது, இதுதான் நமக்கு தெரிஞ்ச தொழில், இதிலே செஞ்சோம்னா நிறையா இது பண்ணலாம். பழசை வந்து புதுசாக கொண்டு வர்றது வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு நல்ல விஷயமா சீக்கிரம் ரீச் ஆகிடும் மக்கள்கிட்ட. இது பழைய இது தான் ரீசைக்கிள் தான் பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம ரீசைக்கிள் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல இது கிடைக்கும் அப்படின்னு யோசித்தோம். அதை என் ஹஸ்பண்டை சொல்லும்போது கண்டிப்பாக அதை நீ செய்யே அப்படின்னு சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணார். சப்போர்ட் பண்ணும்போது சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் தான் ஃபுல்லாக எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதில் நாங்கள் நிச்சயம் நல்லா வருவோம்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அப்டேஷன் பார்த்தீங்கன்னா எப்படி விரிவுபடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா, அப்டேஷன்றது வந்து டே பை டே எல்லா தொழிலையுமே அப்டேஷன் போயிட்டே இருக்குது. சினிமாலையும் கண்டிப்பாக இப்போ சின்ன படங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி அப்டேஷன் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நாங்களும் வந்து அந்த அப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ்லாம் பெரிய படங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. சின்ன படங்கள் ரீச் ஆகி வர்றதுக்குள்ளே நாங்கள் அப்டேஷனில் கண்டிப்பாக அதை விரிவுபடுத்தி அவங்களுக்கு கூட போயிடுவோம். ஒரு ப்ரொடியூசர்லேருந்து இன்னொரு ப்ரொடியூசருக்கு ஒரு உறுதுணையாக ஒரு பாலமாக நாங்கள் வந்து அமைவோன்றது தான் கிவ் அண்ட் டேக்கு. ஓகேங்களா, கண்டிப்பாக அது அப்டேஷன் விரிவுபடுத்துறதுக்கான சூழல் கொண்டு போயிடுவோம் கண்டிப்பாக. லாபம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வராங்க அப்படின்னா இன்னொரு ப்ரொடியூசர் நாங்கள் அவங்க வந்து ஒரு எப்படி ஒரு ரேட் போட்டு எங்களுக்கு சொல்லுவாங்க, அவைலபிள் அவங்களோட ரீசனபிள் ப்ரைஸை எங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க என்ன ரீசனபிள் ப்ரைஸில் கேட்குறாங்களோ அதுபடி நாங்கள் பண்ணி கொடுக்கோம். ஜஸ்ட் இதில் எங்களுக்கு என்னென்னா வேஸ்ட்டாக இருக்கிற தேங்கி வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, தேங்கி இருக்கிற ஹார்ட் ட்ரைவை வந்து நாங்கள் ரீசைக்கிள் பண்ணணும். நிறைய தேங்கி இருக்குது, இதை நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஓன் ப்ரொடியூஸ் பண்ணும்போது பார்த்தோம் நிறைய வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நிறைய தேங்கி சினிமாவில் இருக்குது. ஸோ இதை நாங்கள் இது எடுத்துகிட்டு வரணும், இதில் எங்களுக்கு லாபம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கள் இதை வந்து ஒரு பெரிய கம்பெனியை நிறுவனமாக ஆக்கணும். கிவ் அண்ட் டேக்கை இதை வந்து நாங்கள் வந்து சினிமா தொழிலில் முதல் கொண்டு போகணும், நல்லா ரீச் பண்ணணும். அதனால் வந்து இதுக்கு ஒரு பாலமாக தான் நாங்கள் அமைகிறோம். லாபம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் இவங்க
உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஈக்குவலான பேஸில் தான் நாங்கள் கொண்டு போகிறோம். ரீசனபிள் ப்ரைஸில் தான் பண்ணி கொடுக்குறோம். இவங்கக்கிட்ட ஒரு பர்சன்டேஜ், அவங்கக்கிட்ட ரெண்டு பேர்ட்டையும் ஈக்குவலாக தான் வாங்க போகிறோம். வாங்கி நாங்கள் வந்து ரீசனபிள் ப்ரைஸில் ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல லாபம். ஒரு புது ஹார்ட் ட்ரைவை கொடுக்குறாங்க. ஐ திங்க் வந்து நாங்கள் வந்து புது ஹார்ட் ட்ரைவ் ரீசைக்கிள் சொல்கிறது வந்து புதுசாக நாங்கள் பண்ண சொல்லலை. இதை வந்து நாங்கள் அடிஷ்னலாக தான் நாங்கள் வந்து ஏன் பழசை வாங்கணும்னு கேட்கலாம். ப்ரொடியூசர்ஸ் கேட்குறாங்க ஏன் நாங்கள் பழசை வாங்கணும். நீங்கள் பழசை வாங்கணும்னு அவசியம் இல்லை. பழசை வந்து டேரெக்டாக ஒரு ப்ரொடியூசர் கேட்டு வாங்க முடியாது இல்லைங்களா. அவர் வந்து நான் ஈயோ விட்டுனாவே பழசை வாங்கவா, ஒரு ப்ரொடியூசர் போய் பழசை வாங்கவா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பழசை வந்து நீங்கள் வாங்கவே வேணாம். இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, டப்பிங் பர்பஸ்க்கு, டப்பிங் எடிட்டிங் பர்பஸ். அப்போது வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் ட்ரைவை கேட்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ரா மெட்டீரியல் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. ஸோ அந்த ஸ்பேருக்கு ஒரு ஸ்பேருக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கும் போது இதை வந்து ஏன் செகண்ட்ஸில் வாங்கக்கூடாது. செகண்ட்ஸில் வாங்கும்போது ஐ திங்க் அவங்களுக்கு ஒரு மீடியேட் பண்ணுற மாதிரி எங்ககிட்ட வரும்போது ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், கொடுக்குறவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெண்டு பேத்துக்கும் ஈக்குவலான பேசிஸில் தான் பண்ணி கொடுக்குறோம். கண்டிப்பாக ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு 10,000-20,000 கூட ஒரு லாபமாக அமைகிற மாதிரி கண்டிப்பாக கொடுக்குறோம். கண்டிப்பாக டிஜிட்டலில் நோக்கி தான் நகரும். ஏன்னா எல்லாருமே இப்போ டிஜிட்டலில் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நாங்களும் அந்தந்த அப்டேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்போது இதில் ஹார்ட் ட்ரைவில் இதில் ஆரம்பித்தோம்னாங்க கண்டிப்பாக டிஜிட்டல் நோக்கி கண்டிப்பாக பயணிப்போன்றதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கதைக்களம்னு ஒரு இது ஒரு புதுசாக ஒரு இது கதைக்களம் அப்படின்னு ஒரு இது அமைச்சிருக்கோம். ஸோ இது என்னென்னா நாங்கள் வந்து கிவ் அண்ட் டேக் மட்டும் போகாமல் இன்னொன்று ஒன்று செய்யலாம், இன்னொரு ஒரு புதுமையான விஷயம் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா கதைக்களம் டிஸ்கஷனுக்கு ரூம் கொடுக்குறோம். நிறையா புதுமுக இயக்குநர்கள் இப்போ வர்றாங்க, ப்ரொடியூசர் அமைஞ்ச இயக்குநர்கள் வர்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு சூழல் வேணும் இல்லையா, ஒரு கதைக்களம். கதைக்களம் இப்போ நிறைய இப்போ வர சினிமாவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இல்லாமல் படம், குரூப் டிஸ்கஷன் இல்லாமல் படம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. கதைக்களம் இன்னும் கொஞ்சம் நல்லா அமைச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு சொல்கிறாங்க. அதுக்கான சூழல் ஒரு நல்ல ஒரு இடம் வந்து அமைச்சு கொடுக்குறோம். அவங்களுக்கு தேவையான என்ன சொல்கிறது, ஒரு இயக்குநருக்கு தேவையான டிவி வித் சிஸ்டம் பென்ட்ரி இதோட எப்படி சொல்கிறது இந்த பென்ட்ரைவ்லாம் போட்டு படம் பார்த்துட்டு அவங்க ரிலாக்ஸாக படம் பார்த்துட்டு அவங்க அசிஸ்டன்ஸ் வச்சுட்டு பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துட்டு இதெல்லாம் அமைச்சு கொடுக்குற மாதிரி ஒரு ரூம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் நாங்கள் தரோம். ஒரு பேக்கேஜ் மாதிரி 3 days, 5 days, 7 days நாங்கள் ஒரு பேக்கேஜ் மாதிரி தரோம். கதைக்களம் இதுக்கு பேர் வச்சுருக்கோம். புதுமுக இயக்குநர்கள், ப்ரொடியூசர் கிடைச்சவங்க இப்படி எல்லாருமே வந்து யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கான இதோட ஒரு ப்ரொடியூசரோட ஒய்ஃபாக ஒரு டைரக்டரோட ஒய்ஃபாக வந்து நாங்கள் இது பண்ணும்போது கண்டிப்பாக எங்ககிட்ட வரவங்க வந்து தப்பாக அப்ரோச் பண்ண மாட்டாங்கன்றது தெரியும். கரெக்டாக இருக்கிறவங்க கரெக்டாக படம் பண்ணணும்னு நினைக்கிற புதுமுக டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இதுவும் பண்ணுறோம். கிவ் அண்ட் டேக் அண்ட் கதைக்களம் ரெண்டையும் சேர்த்து நாங்கள் வந்து கம்பைன் பண்ணி ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை தோங்கியிருக்கோம். ஸோ நேற்று எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் என்னென்னா டிஸ்கஷனுக்கு ப்ளஸ் வந்து ஹார்ட் ட்ரைவ் எங்கள்கிட்ட இருக்குது, நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு ஃபோன் கால்ஸ் ரெஸ்பான்ஸ் நிறையா வந்தது. ஸோ ஆரம்பித்த அன்றைக்கே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தருணத்தில் வந்து ரொம்ப இது நாங்கள் கரெக்டான விஷயத்தை கரெக்டான கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்றதுல வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வந்து இதை வந்து இது எப்படி இருக்குன்னா புதுசாக வர இயக்குநர்கள் இனி வர சினிமா பர்சனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கதைக்களத்தை. இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ஒரு நல்ல நோக்கத்தோட மக்கள்கிட்ட கொண்டு போகிற உச்டெக் சேனலுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.